எல்லாமே எளிமையாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது எளிமையாக இருக்குது. அந்த கதைக்களம் உங்களுக்கு இப்போ தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற கதைக்களங்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே ஒரு அத்தி புத்தது மாதிரி வந்து ஒரு சில டேரக்டர்ஸு தான் வாழ்ந்த நிலத்திலையும் தான் ரசித்த மனிதர்களையும் தன் இதயத்திலிருந்து உதித்த கதையை மட்டுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு எப்பொழுதுமே ஒரு இயக்குனரும் ஒரு கதாசிரியரும் இந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய முதல் படம் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. அப்போது ஓடிங் ஒரு சின்ன அழகான ஒரு ஓடிங் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நடித்த முக்கிய கதாபாத்திரம் நடித்த சுப்பிரமணியம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருங்கியவர். என்னுடைய நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. பர்டிகுலராக பிசாஸில் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணார் அவர். அவர் தான் அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு திறப்பாக இருந்திருப்பார். அவர் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் அவர் கூட வந்து அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் தடவையாக ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வேஷ்டியோடு வந்தார் ஆஃபீஸில். அதுக்கே அவருக்கு வணக்கம் சொல்லணும். ரொம்ப எளிமையாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தயிர் மாதிரி இருந்தான். ஒரு பையன் நல்லா பி எல்லாம் படிச்சுட்டு நல்லா நிறையா வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுப்பான்னு நினைக்கிறேன். அந்த சம்பாதித்தது எடுத்துகிட்டு சினிமாக்கு போகணும்னு ஆசையோடு வந்துட்டான். அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிப்போம். இந்த வாழ்க்கையே இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து தீக்கணும்னு தெரியலை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ப்ராப்ளங்கள் இருக்குது. காலைல எந்திரிச்சா பிரச்சனைகள் தான், கனவுலையும் பிரச்சனை தான். ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அது என்ன? தியேட்டர் மட்டும்தான். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ இந்த ப்ரொடியூசர் மாதிரி பெரிய காசெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காசு இருந்தாலும் நான் வந்து ஒரு சினிமாவை தயாரிக்கணும்னு நினச்சி வந்த அந்த தயாரிப்பாளருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். இந்த படத்துடைய ட்ரைலரு, இந்த பாட்டு, எனக்கு எல்லா ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிச்சது. ஜிவி பிரகாஷ் பாட்டின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பாடினான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு பெரிய சிங்கர், என் படத்தையும் பாடியிருக்காரு. எல்லாமே எளிமையாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது எளிமையாக இருக்குது. அந்த கதைக்களம் உங்களுக்கு இப்போ தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற கதைக்களங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே ஒரு அத்தி புத்தது மாதிரி வந்து ஒரு சில டேரக்டர்ஸு தான் வாழ்ந்த நிலத்திலையும் தான் ரசித்த மனிதர்களையும் தன் இதயத்திலிருந்து உதித்த கதையை மட்டுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு எப்பொழுதுமே ஒரு இயக்குனரும் ஒரு கதாசிரியரும் இந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அதில் வந்த ஒரு டைரக்டர் தன்னுடைய கனவை மெய்ப்படுத்தியிருக்கிறார். அவருக்காக ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.